அட்வான்ஸ் கிளாஸ்க்கு என்ன மெட்டீரியல் வேணுங்கிறத இன்றைக்கி ஃபஸ்ட் டேவாக பார்த்துடலாம். ஓகேவா? அட்வான்ஸ் கிளாஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் பீட்ஸு இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன மெட்டீரியல் ரொம்ப தேவைங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா, பர்ஃபெக்டான நீடில் வேணும். நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற நீடில் வந்து அயன் நீடில் தான். இது வந்து பீட்ஸ்க்கும், நான் கையில் உட்டு வச்சுருக்கேன்ல, உட்டு வச்ச ஒரு நீடில், அது வந்து ஜர்தோசிக்கும். இந்த ரெண்டு நீடிலையும் நீங்கள் லோட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாகவும் ஒர்க்கை முடிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இந்த நீடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்ளைன் கிளாத். பாப்ளைன் கிளாத்தும் சில்க் காட்டனும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்க் காட்டன் வந்து இப்போவே யூஸ் பண்ண மாட்டோம், ஃபைனலாக நான் சொல்லும்போது தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பாப்ளைன் கிளாத்து தான் மேக்ஸிமம் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிளாக்கு, ஒயிட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பாப்ளைனாக பார்த்து கிளாத் ஓகேவா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். ட்ரேசிங் பேப்பர் எதுக்காக அப்படின்னா, நம்ம டிசைனர் ட்ரைஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி பேசிக்கில் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் கிளாஸை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக சொல்லிடலாமே. அதுக்கப்புறம் மார்க்கிங் பென்சில், அதுக்கப்புறம் ஜர்தோசியை கட் பண்ணுறதுக்காக தனியாகவே ஒரு கட்டர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கார்பன் பேப்பர். இதுக்கு முன்னாடி ப்ளூ எல்லாம் கூட யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், சரியாக தெரியாது அப்படி சொன்னதுனால. இதெல்லாம் நீங்கள் ஒயிட்டு எல்லோ தான் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அது பைப்பிங் ரோப்பு, இது வந்து எம்போஸ்டு ஒர்க்குக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு, இதுலேயும் கண்டிப்பாக தேவைப்படும். சில்க் த்ரெட்டில் மூணு பிராண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும், பெல், ராஜ், எம்டிஎம். அதுக்கப்புறமும் நல்லா இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பிஐபி நல்லாயிருக்கும், லோட்டஸ், ஜிவி, நந்தி, இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் வாங்கிக்கோங்க, காட்டன் த்ரெட் வாங்கிக்கோங்க, க்ளூ வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா பீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். பீட்ஸ் ஒர்க் அதுனா எம்போஸ்டு ஒர்க்கு, லீஃப் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா ஒர்க் வரும். இதில் நீங்கள் எந்த பீட்ஸை வேணாலும் யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காயினு, குந்தன், நான் நிறையா குந்தன்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் குந்தன் ரவுண்டு, திலகம் இதனால் ஒர்க் பண்ணிடலாம். மைக்கா, அதாவது மிரரில், இது பிளாஸ்டிக்கு, இன்னொன்று வந்து ஒரிஜினல் மிரர், இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஜர்தோசின்லன்னு எடுத்துட்டிங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது. என்ன அப்படின்னா நச்சி, கோரா, ஜதின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் இப்போ கையில் எடுத்தேன் இல்லையா கோல்டு, இது வந்து கோரா. இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் ஸ்ப்ரிங் ஜர்தோசினே சொல்லிக்கோங்க. நம்ம ஈஸியாக எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த இதிலே சொல்லிக்கலாம். இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதனால் ஷைனிங்காக இருக்கிற ஜர்தோசின்னு சொல்லிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதோடய பேர் வேணும் அப்படின்னா இந்த கையில் இருக்குது இல்லையா, இது பேர் ஜரின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறம் கீழே இருந்தது இல்லையா க்ரீன் கலர் வச்சுருந்தேன் இல்லையா, அது பேர் நச்சி, அந்த கோல்டன் கலர் பேர் கோரா. ஸோ ஓகேவா? இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காண்டி தான். நம்ம குழந்தைங்கள அப்படி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கற்றுப்போமே, தெரிஞ்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோல, அந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இதைக்கோ அப்படி ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மூணு வெரைட்டிஸுமே கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து, நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. கலர் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரே கோல்டன் கலராகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டான ஒரு டிசைனையோ அவுட்புட்டையோ கொடுக்க முடியாது, இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நிறையா வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். பீட்ஸ் இது தான் அப்படின்னு இல்லை, நிறையா வெரைட்டி பீட்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸும் இது தான் இல்லை, கிளிப் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்து தேவைப்படும். என்கிட்ட அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியல்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அட்வான்ஸ் லெவல் மெட்டீரியல் 750 ரூபீஸ் வரும். ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து 60 ரூபீஸ் வந்து தமிழ்நாடுனா கொரியர் சார்ஜஸ் வரும். ஓகேவா? பாப்ளின் கிளாத்து, த்ரெட்டு எல்லாமே அதுலேயே வந்துடும். எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கிளாஸுக்கு ரெடி ஆகுங்க.
நெக்ஸ்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேவா? என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வேணும். ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேசிங் பண்ணணும் அதிகமாக. அதனால் ட்ரேசிங் பேப்பர், கார்பன் பேப்பரு, மார்க்கிங் பென்சில், இந்த மாதிரி காயின், இந்த மாதிரி எதையுமே விட்டுறாமல் ஞாபகமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்பவும் லாக்டவுன் ஏதாவது வந்தால் கூட கடைக்கு போக முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, என்ன மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்து கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.